இருக்கிறதுலே உயர்ந்த நிலை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உடல் உழைப்பினால் பிறருக்கு சேவை செய்வது. சேவை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நானும் இப்படி தான் பாடுறேன், அவன் சேவை பண்ணுறாப்புல எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏன் இவ்வளோ பெரிய பேதமை? நான் உன நினச்சி உனைய உரிய தானே பாடினேன், எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி தான் தங்க காசு கொடுக்குறேன். ஆனால் என்னோடதில் தரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவருடைய தரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கே சிவபெருமானே, இதுக்கு என்ன அர்த்தம்? சரணம் பயிற்சி நான் இன்னிலிருந்தா தொடங்கினேங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நான் அங்கே ரிலீஸ் பண்ணது எங்கேயுமே நான் ரிலீஸ் பண்ணலை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் ஏதோ ஒரு இதுக்காக வந்தேன், சரி என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்னோடய தேடலுக்கான ஒரு இடமா இருந்தது. பயிற்சியும் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தாரு, குரு அவர்களுக்கு நன்றி. ஸோ கண்டிப்பாக இது வந்து அவர் தெரிஞ்ச விஷயத்த இப்போது எல்லாருக்குமே சொல்லி எல்லாருமே பயன்படணுன்ற ஒரு நல்ல இயக்கத்தோட டீம் எல்லாரும் இருக்கீங்க. ஸோ அதனால் எனக்குமே உங்களோட வந்து பயணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தியானம்லாம் வராதுங்க, ஆனால் மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், சேவை பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். நான் இறைவனை பார்க்க முடியுமா? 200% பார்க்க முடியும், டவுட்டே வேண்டாம். இதுக்கு பேர் கர்மயோகம். கர்மயோகம்னா என்னென்னா, இறைவனை அடைவதற்கு பல வழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். பக்தியிலும் அடையலாம், மந்திரம் சொல்லியும் அடையலாம், சேவை செய்தும் அடையலாம், மூச்சு பயிற்சி யோக பயிற்சி செய்தும் அடையலாம், ஞான தெளிவினாலும் இறைவனை அடையலாம். அந்த வகையில் கர்மயோகம் என்பது என்ன? கர்மம்னா செயல்னு அர்த்தம். செயலவே அர்ப்பணிப்போடு பிற நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செயலை சுயநலம் இல்லாமல் செய்யும்போது அந்த செயலுக்கு பெயர் யோகம். அது செயல் இல்லை, அதுக்கு பேர் கர்மயோகம். கர்மமே யோகமாக மாறிவிடுகிறது. அப்போது எப்போது நீங்கள் தொடர்ந்து சேவை செய்கின்றீர்களோ, பிரதிபலன் எதிர்பார்க்காமல், சுயநலம் இல்லாமல், பிற உயிர் நன்றாக இருக்க வேண்டும், அந்த உயிர் நல்ல நிலையை அடைய வேண்டும், அந்த உயிர்களுக்கு எல்லா இறைவர்களும் சேர்ந்து அந்த உயிர்களுக்கு நல்ல அருளை வாரி 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 வழங்க வேண்டும் என்ற தன்மையோடு நீங்கள் சேவை செய்யும்போது உங்கள் மனம் காணாமல் போகும். நிச்சயமாக மனம் காணாமல் போகும்போது நீங்கள் இறைவனை அடைய முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இருக்கிறதுலே உயர்ந்த நிலை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உடல் உழைப்பினால் பிறருக்கு சேவை செய்வது. அந்த உடல் உழைப்பினால் பிறருக்கு சேவை செய்யும்போது அதற்கு கிடைக்கக்கூடிய வலிமை என்பது மிக 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 உயர்ந்தது. இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியும். ஞான சம்பந்தர் என்ற ஒருவர் இருந்தார், திருநாவுக்கரசர் என்ற இன்னொருவரும் இருந்தார். ஞான சம்பந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே மிகப்பெரிய ஞானம், உச்சகட்ட ஞானம். அவர் பாடலை பாடினால் அவ்வளவு தெளிவாக இருக்கும். அப்போ அந்த வகையில் இருக்கும்போது ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி செல்லும் போது நடந்த ஒரு விஷயம், ஞான சம்பந்தருக்கு ஒவ்வொரு பாடல் பாடும்போது சிவபெருமான் வந்து ஒவ்வொரு தங்க காசுகளை கொடுக்கின்றார். இந்த பக்கம் திருநாவுக்கரசர் ஏறி செல்கின்றார், திருநாவுக்கரசர் ஏறி செல்லும் போது அவருக்கும் ஒவ்வொரு தங்க காசுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவர் சேவையில் இருக்கார். திருநாவுக்கரசர் என்பவர் சேவையில் இருக்கின்றார். சேவையில் இருக்கும்போது, அதான் அப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், அப்பரை திருநாவுக்கரசர் என்றும் சொல்வார்கள். இவர் ஞான சம்பந்தர் ஒவ்வொரு பாடலை இறைவனை நோக்கி பாடும்போது ஒவ்வொரு தங்க காசு கிடைக்கிறது, இவர் சேவை செய்து கொண்டே செல்லும் போது ஒவ்வொரு தங்க காசு கிடைக்கிறது. இருவரும் அந்த தங்க காசை வந்து என்கேஷ் பண்ணுறதுக்காக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வேற எதுக்காக பயன்படுத்தும் போது போனீங்கன்னா, அந்த கடையில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்களா, ஞான சம்பந்தருடைய தங்க காசை விட திருநாவுக்கரசர் கொடுத்த தங்க காசு அதிக குவாலிட்டியோடு இருக்குது, அதிக வலிமை மிகுந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒரு பெரிய ஷாக். நானும் இப்படி தான் பாடுறேன், அவன் சேவை பண்ணுறாப்புல எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏன் இவ்வளோ பெரிய பேதமை? நான் உன நினச்சி உனைய உரிய தானே பாடினேன், எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி தான் தங்க காசு கொடுக்குறேன். ஆனால் என்னோடதில் தரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவருடைய தரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கே சிவபெருமானே, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி உருகுகிறார். அப்போது சிவபெருமான் காட்சி கொடுத்து விளக்கம் கொடுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு புரியுதுப்பா, நீ சின்ன வயசுலேயே ஞானம் பெற்றவன், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. நீ பாடல் பாடுறதுல மிகவும் வலிமை மிகுந்தவன், அதுலேயும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் 80 வயசுக்கு மேலேயும் தனது உடலை பயன்படுத்தி, தனது உடலை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி, உழவார பணிகளில் ஈடுபட்டு, பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த தள்ளாடும் வயதிலும் கூட இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கில், பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இத்தனை பேருக்கு சேவை செய்கிறாரே,
நீ பாடல் பாடுற எனக்கு புரியுது பிடிக்குது, ஆனா தனது உடலையே அர்ப்பணிச்சு ஒருத்தன் வந்து இந்த அளவுக்கு செய்யறான், அதுவும் தள்ளாடும் வயதிலும் வந்து இறை சேவையை செய்கின்றான் என்றால், ரெண்டு பேருக்கும் கொடுக்கக்கூடிய தங்க காசு ஒரே மாதிரி இருந்தாலும் தரத்தை எப்படி எனக்கு ஒரே தரத்தில் கொடுக்க முடியும்? ஏன்னா என்னதான் நீ ஞானம் பெற்றவனாக இருந்தாலும் உன்னை விட அவன் உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பதனால் அவனுக்கு எப்போதும் மதிப்பு மரியாதை அதிகம்தான். இப்போ உன்னை பல்லக்கில் தூக்கிட்டு போயிடுவாங்க, ஆனால் பல்லக்கில் தூக்கிட்டு போகிறதே அவனாகத்தானே இருக்கிறான். ஒரு சில இடங்களில் உன்னை தூக்கிட்டு போகலனால அந்த தன்மையில் வந்து அவன் செயல்படுறான்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறாரான், நம்ம என்னதான் பாடல் பாடினாலும் நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் முழுதுமாக இருந்தாலும் கூட உடலை வருத்தி உடலை அர்ப்பணித்து பிற உயிர்கள் நன்றாக இருக்கணும்னு அழிச்சுக்கிறாங்கல்ல, அந்த அர்ப்பணிப்பு எத்தனை பேருக்கு வரும்? தன் உடல் போனாலும் பரவாயில்ல, தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, இன்னொரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அந்த தன்மையில் இன்று எல்லோரும் இருப்பதில்லை. ஸோ அந்த அர்ப்பணிப்புக்கு தான் அவனுக்கு கொஞ்சம் தரம் அதிகமான தங்க காசாக நான் கொடுத்தேன் என்று சொன்னவுடன் ஞான சம்பந்தர் அதை புரிந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆஹா, இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிறதா, அதில் இவ்வளோ பெரிய வலிமை இருக்கின்றார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சேவை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. தன்னை அர்ப்பணித்து இறைவனுக்காக சேவை செய்யும் போது, தன்னை அர்ப்பணித்து பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் சேவை செய்யும் போது இறைவனுடைய பரிபூரண அருளை நாம் பெறுகின்றோம். பிற உயிர்களை காயப்படுத்தாமல் கொச்சைப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் பல உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு மனிதன் சேவை செய்யும் போது 100% அல்ல 1000% அந்த உயிரினால் இறை நிலையை அடைய முடியும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரும் பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எதனால் பயிற்சியை வற்புறுத்துறோம் வலியுறுத்துறோம் அப்படின்னா, எல்லாருமே திருநாவுக்கரசர் மாதிரி சேவை மனப்பான்மையோடு இருக்கிறோன்றது சொல்ல முடிய மாட்டேங்குது. சுயநலம் இருக்குது, அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம். அப்போது பயிற்சி செய்யும்போது பரம்பொருள் யோக பயிற்சியோ இல்லை மற்ற யோக பயிற்சியோ செய்யும்போது மனம் பக்குவப்பட்டு ஒருநிலைப்பட்டு இறைவனை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். அதனால தான் பயிற்சியை சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறது. பட் சேவை மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் தான் நான் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயிற்சி என்பது அவசியமில்லை. கருணையிலேயே நீங்கள் தாராளமாக இறைவனை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.